பென் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு பெல் ஐக்கான் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது கரெக்டாக அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து சேரும். அனைவருக்கும் வணக்கம். லிங்காஸ்ரீ ஜோதிடத்திலிருந்து பரிகார ஜோதிடர் ஆயில்யம் மைத்திலி. எண்ணற்ற பரிகாரங்கள் நம்ம எல்லாருமே செஞ்சுருப்போம். நமக்கு ஒரு ஒரு பரிகாரங்கள் பலித்திருக்கும், ஒவ்வொரு பரிகாரங்கள் பலிக்காமல் போயிருக்கும். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகார முறையை நீங்கள் பின்பற்றி பரிகாரங்கள் செய்யும் பொழுது நீங்கள் செய்த பரிகாரத்துக்கான பலன்கள் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக பரிகாரம் செய்யும் பொழுது எந்த நாட்களில் பரிகாரம் செய்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் எல்லாருமே ஏதாவது ஒரு நட்சத்திரம் தான் பிறந்திருப்போம். 27 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் தான் நம்ம கட்டாயம் பிறந்திருப்போம். ஸோ நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் எதுவோ அந்த நாட்களில் தேர்ந்தெடுத்து நீங்கள் பரிகாரம் செய்தீங்கன்னா உங்களுடைய பரிகாரங்கள் உடனே பலித்தமாகும். இது முதல் தரமானது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமி நவமி திதி. அஷ்டமி நவமி திதியில் செய்யக்கூடிய பரிகாரங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலன்களை தரும். இது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா சதுர்த்தி, அதாவது சங்கட சதுர்த்தியாக இருந்தாலும் சரி அல்லது வளர்பிறை சதுர்த்தியாக இருந்தாலும் சரி, பெரும்பாலும் பரிகாரங்கள் வந்துட்டாலே தேய்பிறையில் செய்கிறது தான் மிக மிக நல்லது. ஏன்னா எந்த ஒரு இதுவுமே அது தேய தேய தேய்கிறது அப்படின்றது வந்து தேய்பிறை அப்படின்றது நிலா வந்து தேயக்கூடியது, விளக்கக்கூடியது, நம்மளோட துன்பங்கள் எல்லாமே விளக்கணும் அப்படின்றது வந்து அடிப்படையாக கொண்டது தான் பரிகாரங்கள். இந்த பரிகாரங்கள் வந்து தேய்பிறை சதுர்த்தி திதியை அன்னைக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய பரிகாரங்கள், நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் முழுமையான பலன்களை உங்களுக்கு உடனே தரணும் அப்படின்னா தேய்பிறை சதுர்த்தி திதியை தேர்ந்தெடுத்து பரிகாரங்கள் செய்யுங்க. அதாவது சங்கட சதுர்த்தி, சங்கடங்களை எல்லாம் போக்கக்கூடிய ஒரு நாள் தான் சங்கட சதுர்த்தி. இந்த சங்கட சதுர்த்தியில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் உங்களுக்கு உடனடியான பலன்களை பெற்றுத்தரும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. இனி வரும் காலங்களில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் முறையான பலன்களை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா சரியான திதியை தேர்ந்தெடுங்க, சரியான நட்சத்திரங்களை தேர்ந்தெடுங்க. தேர்ந்தெடுத்து நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான் உங்களுக்கு ஒரு முழுமையான பலன்களை தரும். அதை தவிர்த்து நீங்கள் மற்ற உங்களுக்கு உகந்த நாள் இல்லாத ஒரு நாளில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் எந்த பரிகாரங்கள் இருந்தாலும் அது உடனடியான பலன்களை உங்களுக்கு தராது என்பது தான் உண்மை. ஜோதிடத்தில் எண்ணற்ற விதிகளும் உண்டு, விதி விலக்குகளும் உண்டு. விதி விலக்குகளுக்கு உட்பட்டது தான் ஜோதிடம். அதில் ஜோதிடத்தில் வந்து எல்லாருக்குமே வந்து தேவை என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு காலகட்டம் எப்பொழுது வரும், இதுக்காக தான் எல்லாருமே வந்து ஜோதிடம் பார்க்க வராங்க. ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே முழுமையாக விலகணும் அப்படின்னா நான் சொன்னக்கூடிய இந்த மூன்று நாட்கள், உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், தேய்பிறை அஷ்டமி நவமி அல்லது தேய்பிறை சதுர்த்தி, இந்த மூன்று நாட்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் பரிகாரங்கள் செய்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும். பரிகாரங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடியது தான். ஸோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கணும் அப்படின்னா இந்த மூன்று நாட்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் பரிகாரம் செய்யுங்க. ஒரு நல்ல பலன்களை உங்களால் அனுபவிக்க முடியும். நன்றி, வணக்கம். வாழ்க நலம். லிங்காஸ்ரீ ஜோதிடம், பரிகார ஜோதிடர் ஆயில்யம் மைத்திலி.